பிப்ரவரி 30 கல்யாணம் என ஏற்கனவே கல்யாணமான ஆசிரியர்களுக்கு வேதனை அளித்த சம்பவம் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 900 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இதில் ஆண் பெண் என 40 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 100 கடந்து செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் பணிபுரியும் கணித ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கும் அதே பள்ளியில் பணிபுரியும் ஆங்கில ஆசிரியர் ரேகாவிற்கும் வருகின்ற பிப்ரவரி மாதம் 30 திருமணம் என்று போஸ்டர் ஒன்று புகைந்து வருகிறது. அதாவது பிப்ரவரி 30 எப்படிப்பா? ஆமாங்க, மர்ம நபர்கள் கலாய்த்து பேனர் அடித்து வைரலாக்கியுள்ளனர். திருமணம் நடைபெறுவதாக கூறப்படும் கணித ஆசிரியர் மற்றும் ஆங்கில ஆசிரியைக்கு ஏற்கனவே வேறு நபர்களுடன் திருமணமாகிவிட்டது. இந்த நிலையில் இருவருக்கும் திருமணம் நடக்கப்போவதாக கேலண்டரில் இல்லாத தேதியை வைத்து மீம்ஸ் கிரியேட்டர் மூலம் பேனர் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அப்பள்ளியில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் உட்பட 21 ஆசிரியர்கள் புகைப்படத்துடன் கொண்ட திருமண வரவேற்பு பேனர் அதில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியருடன் போலியான திருமண பேனரை உருவாக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த பேனரில் இடம்பெற்றுள்ள ஆசிரியர்களின் போட்டோக்கள் அனைத்தும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட EMIS ப்ரொஃபைல் ரெக்கார்டு உள்ள புகைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆசிரியர்களின் பாஸ்வேர்டு இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட EMIS ப்ரொஃபைல் லாகின் செய்ய முடியாது என்ற நிலையில் எவ்வாறு ஆசிரியரின் புகைப்படம் வெளியே வந்தது எனவும் இத்தனை புகைப்படம் வெளியானதற்கு போலி பேனர் உருவாக்கியவர்கள் மிகப்பெரிய குழுவாக செயல்பட்டு இருக்கலாம் என ஆசிரியர்கள் சந்தேகிக்கின்றனர். விருப்பப்பட்ட ஆசிரியர்களின் விருப்பப்படி பதிவிறக்கம் செய்யப்பட்டு போலி திருமண பேனர் அடித்திருக்கலாம் என பல்வேறு கோணங்களில் விருத்தாச்சலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நாள்தோறும் பள்ளியில் நடப்பதை பார்த்து மாணவர்களே மீம்ஸ் கிரியேட்டர் மூலம் தயாரித்து வெளியே அனுப்பினார்களா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த பேனர் வைரலாகி பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. அவங்க வந்து பேசும்போதே சொன்னாங்க அவங்க மேரீட், ஆனால் அவங்க வீட்டில் ஒய்ஃப் இல்லை, முஸ்லீம், இஸ் அ முஸ்லீம். ஸோ அவங்க வீட்டில் இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, தே ஆர் நாட் டுகெதர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் சிம்பத்தியான சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. சிம்பத்தியான சில எஸ் ஆனால் நானாக தான் இருந்தேன் அந்த டைமில். ஐ எம் ஸோ போல்ட் தட் டைம் பிகாஸ் ஐ வாஸ் சிங்கிள். ஸோ நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இங்கேயே வந்து நான் ஒரு நாள் கூட டைம் இருக்காது எனக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் பிஸியாக இருப்பேன். என்னோடய ஸ்டேட் அப்போவே நான் இங்கே 1.5 lakhs 1 month நான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது லவ் ஆச்சு. லவ் ஆனவுடனே இசைட் ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அவன் லிவிங் டுகெதரில் இருக்கலாம் சொன்னான். நான் சொன்னேன் இல்லை, நம்ம எங்கள் அம்மா விட மாட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பேசிட்டு இந்து முறைப்படி சும்மா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னோன்னே, இங்கே சும்மா நாங்கள் சென்னையில் இந்து முறைப்படி பண்ணிக்கிட்டோம், திருவேற்காடு சும்மா நாங்களே பண்ணிக்கிட்டோம். எஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா நான் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆன உடனே கன்சீவ் ஆகிறதுக்கே வந்து 1.5 years ஆச்சு. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆச்சுன்னா, இவன் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சைக்கோன்னு சொல்கிறதுக்கு நான் சொன்னால் நீங்கள் சொல்லலாம் அது என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியாது. பட் இவன் எப்படின்னா, நான் தியேட்டர் போகும்போது நாங்கள் ரெண்டு பேர் துபாயில், நான் ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன்னா ஃபோனை ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்னா நான் தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்ஸ் சொன்னதுக்கு என்னை 2 நாள் அடித்தான். எதுக்குன்னா அது ஒரு பையன், அவங்ககிட்ட நீ தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது.
ஐ சார் இது சின்ன விஷயம், இதுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. எஸ் அடிப்பான், அது வந்து கொஞ்சமாக அடிக்கிறது இல்லை, பிளட்டு வந்துடும். எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு மூக்கிலேருந்துலாம் பிளட் வர ஆரம்பிச்சது துபாயில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் வந்து நான் இங்கே சென்னையில் வரும்போதெல்லாம் வந்து அவன் மேரேஜு லிவிங் டுகெதர் இந்த மாதிரி மீடியா பொண்ணுன்னு தேடி வந்ததே அவன் ஜாலியாக இருக்கிறதுக்கும் அவன் வந்து நல்லா சுற்றுறதுக்கும் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். எனக்கு அது இப்போ தான் புரியுது. பட் இங்கே வரும்போதெல்லாம் முன்னாடியே அவன் சொல்லிடுவான், நம்ம இந்த கிளப் போகிறோம், அங்கே போகிறோம், பாஷை போகிறோம், அங்கே போகணும் அப்படின்வான். நான் சொன்னேன், ஏன் வந்தாலே நைட் வெளியே போகிறோம் வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு வரதே 10 days, அதுக்கு ஏன் வெளியே போகணும், நம்ம வந்து ரெசார்ட்டு அந்த மாதிரி வெளியே போகலாம், ஏன் பப்பு பப்புன்ற, நீ குடித்தாலே ஒரு மாதிரி ஆயிடுற, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, ஆல்கஹால் ப்ராப்ளம் இருக்கு, எஸ் அது வந்து குடித்தாலே நீ ஒரு மாதிரி ஆயிடுற, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல ஆஸ் எ உமனா, அதனால் நம்ம ரெசார்ட் அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக போனால் அவன் கேட்கவே மாட்டான். ஏன் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு நினைப்பியா சிச்சி, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயே நாங்கள் ரெண்டு பேர் இருக்க ஃபோட்டோ போட்டு ஐ எம் கெட்டிங் மேரீட், ஐ காட் மேரீட் எல்லாமே நான் போட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹில்டன் ஹோட்டல் கூப்பிட்டு போகும்போது அங்கே டோர் ஓப்பன் பண்ணுவாங்களே கீழே நமக்கு, ஸோ அந்த அண்ணா ஓப்பன் பண்ணும்போது வி ஆர் ஆல்வேஸ் நம்ம போகிறோம் வரோன்றதுனால அவருக்கு தெரியும், குட் ஈவினிங் மேடம் சொன்னார். உடனே வந்து இவன் வந்து எதுக்கு அவங்கக்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு கேட்டான். நான் சொன்னேன், வை அவர் ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறவர், அவர்கிட்ட நம்ம ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், மேலே போனால் மேனேஜர் இருப்பார், அவர்கிட்ட நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், யூ ஆர் நாட் டோ ஸோ சீப் இவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண, நீ வந்து மேனேஜர்கிட்ட தான், இல்லை இல்லை நீ இப்போ எல்லோரும் முன்னாடியும் என் காலில் விழணும் சார். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அப்போ நான் அப்போ தான் லவ் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு கல்யாணம் ஆன டைம் 1 month 2 month தான். ஸோ அப்படி இருக்கும்போது சரி நான் என்ன பண்ணேன்னா இது செகண்ட் லைஃப், இந்த லைஃப்பையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியே நான் காலில் விழுந்தேன். அவனே வெக்கப்படுற அளவுக்கு மேலேருந்து கீழே திருப்பி அந்த அண்ணா கிட்ட வந்து மேலே போனது ட்ரிங்க் பண்ணதுக்காக, போனது குடிக்கவும் இல்லை, இதை பற்றியே பேசிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரி வா கிளம்பலாம் அவனுக்கு நீ ஏதோ ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த அண்ணா கிட்டே நான் போய் சொன்னேன், ஏன்னா எனக்கு விஷ் பண்ணிங்க, நீங்கள் விஷ் பண்ணதுனால பாருங்கள் நான் எல்லாருக்காலையும் விழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவன் காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு இன்னும் சில விஷயம் இன்னொன்று என்னென்னா, அவனுக்கு வந்து வண்டி ஓட்ட கார் ஓட்ட வராது, இந்தியாலேயும் ஓட்ட வராது துபாய்லேயும் ஓட்ட தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இங்கே வண்டி ஓட்டுனா அவனுக்கு பிடிக்காது, ஒரு பொண்ணு ஓட்டி நான் உட்காரணுமா அப்படின்னு சொல்லுவான். அதனாலேயே வந்து நான் வரும்போதெல்லாம் நான் டிரைவர் போட்டுருவேன், 10 days, 15 days டிரைவர் போடுவேன். அந்த டிரைவர் முன்னாடியே வந்து என்னை அடிப்பான், பின்னாடி உட்காந்து ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசுவான், பேட் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவான், நம்ம சீக்கிரமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் அவங்க லாங்குவேஜில் அவன் கும்பகோணம் பேசிக்லி, அந்த ஊர் லாங்குவேஜில் இந்த குச்சிக்காரி அப்படி இப்படின்னு ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் நான் சொல்லுவேன். எதுக்கு தேர்ட் பர்சன் இருக்கும்போது நீ ஏன் என்னை திட்டுற, அதுக்கு தான் நான் டிரைவர் போட மாட்டேன்னு சொல்கிறேன், நானே ஓட்டுறேன்ல நீ அப்படி சொல்லும்போது அதெல்லாம் கேட்க மாட்டான், அவர் முன்னாடியே அடிக்கிறது அப்படிலாம் பண்ணுவான். டிரைவர் நோஸ் எவ்ரி திங், அப்போத்துலேருந்து நான் இப்போ வரைக்கும் ஒரே டிரைவர் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு நாள் அதே மாதிரி நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வந்துட்டு இருக்கும்போது ஏஸ்மி சிகரெட் எஸ்சி, ஸோ அது கேட்கும்போது நான் சொன்னேன் மறந்துட்டு அங்கேருந்து பேசிக்கிட்டே நாங்கள் வேறு ஸ்டோரி பேசிட்டே வந்துட்டோம், வீடு கிட்டே வந்துருச்சு. அப்போது வந்து டிரைவர் முன்னாடி அன்றைக்கி புது டிரைவர் ஒருத்தர் வந்திருந்தார், இந்த அண்ணா வர முடியல சொல்லிட்டு வேறு அண்ணா அமிச்சிருந்தார். ஸோ அவர் முன்னாடி ஏ நாயே அறிவு கேட்ட நாயே ஒன்று சொன்னால் செய்ய மாட்டியா, அவங்ககிட்ட எஸ் அவனுக்கு கேட்டால் வாங்கி தர மாட்டியா, தம்மு தானே உன்னை கேட்டேன். ஆனால் அவன் போய் அதாவது எந்த சென்னையில் எந்த கடையில் வைக்கிதுன்னு அவனுக்கு தெரியாதான், அதனால் நான் வாங்கி தரணும். சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் வாங்கி தரேன். பட் அவர் முன்னாடி திட்டினது இல்லாமல் என்னை வந்து அடிச்சிட்டான். அடித்த உடனே நான் சொன்னேன், உங்கள் வீட்டு பொம்பளைங்களை நீ இப்படி தான் போய் தம்மு வாங்கிட்டு வர சொல்வியா, ஏன் உனக்கு என்ன நான் ஆனால் கேவலமாக போயிட்டேனா அப்படின்னு சொன்னோடனே என்னை அங்கேயே விட்டுட்டு ரோட்லேயே நான் அன்னைக்குன்னு பார்த்து என் காரில் போல பாண்டிச்சேரிக்கு நான் போட்ட டிரைவர்கிட்ட பேசி என்னை ரோட்லேயே விட்டுட்டு அந்த காரை எடுத்துகிட்டு அப்படியே கும்பகோணம் போயிட்டான். தனியாக அப்படி ரோட்டில் விட்டு, ஆமாம் தனியாகவே என்னை ரோட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து லக்கேஜ் கூட எந்த எடுக்கல அந்த கார்லேருந்து, அந்த அங்கேருந்து நான் அப்படியே ரோட்டில் அழுதுட்டு டக்குன்னு ஃபோனை பிளாக் பண்ணிட்டான். ஃபோன் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது, காசு இல்லை எதுவுமே இல்லை. ஃபோனை பிளாக் பண்ணவுடனே அங்கே ஒரு பிசிஓ தேடிட்டு அவர்கிட்ட போயிட்டு அண்ணா நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். இப்போ பிசிஓவே இல்லை தெரியும்ல, எங்கேயுமே பிசிஓவே கிடையாது, நான் சொல்கிறது 2016 அப்போது அந்த ரோட்டில் பிசிஓவே கிடையாது. தேடி 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 ஒருத்தர் நான் ரோட்டில் அழுதுகிட்டே போகிறேன், ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஷாலினி தானே, ஏன் அழுகுறீங்க ரோட்டில் நின்று, வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணேன், இல்லைண்ணா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு
பிசிஓலேருந்து கால் பண்ணால் அந்த பிசிஓலேருந்து கால் பண்ணாலும் அந்த நம்பரும் பிளாக் பண்ணிட்டான். ஹலோ, நான் தான் பேசுகிறேன், தயவு செய்து என்கிட்ட காசு இல்லை வா அப்படின்னு சொல்கிறேன். கேட்கவே இல்லை. சரி, அங்கேருந்து போயிட்டேன் நான். அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோலேயே வீட்டுக்கு வந்து மம்மிக்கிட்ட சொல்லிவிட்டு மேலே போயிட்டேன். மம்மி பே பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க.